மிக புனிதமான சேவை பணியை செய்கிற நமது செவிலியர்கள் மிக நியாயமான கோரிக்கை முன்வைத்து 3 நாட்களாக போராடி வருகிறார்கள். 11,000 குறையாத சேவை பெண்கள் எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு, பசி உறக்கந்துரிந்து கழிவறைக்கு கூட செல்ல விடாமல் கழிவறையை பூட்டி வச்சிருக்கிற ஒரு கொடுமை இருக்குது உள்ள. அந்த நிலையிலும் அவங்க உரிமைக்காக போராடி கொண்டிருக்காங்க. அரசாணை 191 செயலாக்கம் செயல்படுத்தணுங்கிறது முதன்மையானது. பணியில் சேர்ந்த காலம் முதல் கால முறை அந்த ஊதியத்தின் கீழே அவர்களை கொண்டு வரணும். சம வேலை வாய்ப்பு, சம வேலை, சம ஊதியம், இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. இதை நிறைவேற்றுவதற்கு வந்து அரசு இவ்வளவு தயக்கம் காட்டுவது ஏன்னு தெரியல. அவங்க தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி வெற்றி பெற்று தான் இங்கே இருக்கிற எல்லோரும் வந்திருக்கிறாங்க. தனியார் மருத்துவமனையில் செவிலியராக இருக்கும்போது 30,000-40,000 சம்பளம் வாங்கினவங்க அரசு பணிக்கு வந்து வெறும் 7,500 சம்பளம் வாங்கிட்டு எப்படி வாழ முடியும்? ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் 12 வருஷம் சேவை செஞ்சுருக்காங்க, 7,500 வச்சு எப்படி வாழ முடியும்? அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். இதை நிரந்தரமாக்குறதுக்கு, இது சரி பண்ணுறதுக்கு நீண்ட காலம் ஆகுங்கிறாங்க. அவங்க கேட்குறது, நாங்கள் ஒவ்வொருத்தரும் 30 வயசு 40 வயசு தொட்டுட்டோம் இப்போவே, நீண்ட காலம்னா ஒவ்வொரு 200 பேராக தான் நாங்கள் நிரந்தரம் செய்ய முடியும் அப்படின்னா இது என்றைக்கு நடந்து முடிகிறது? அதை விட கொடுமை, போராடி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் படித்தவர்கள், இந்த நாட்டு மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்கிற செவிலியர்கள், அவர்களுடைய கோரிக்கையை வந்து துறை சார்ந்த அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ வந்து சந்தித்து பேசி அதை நிறைவேற்றுவதற்கு இல்லாமல் அப்படியே இந்த போராடுகிறவர்களை தற்சோறு அடைய வச்சு கலைச்சி விடுறதுல தான் நீண்ட காலமாக இந்த அரசு அதே ஒரு வேலையாக இருக்குது. இது போய் அமைச்சரை போய் சந்தித்ததுக்கு சில பிரதிநிதிகள், நீங்கள் வந்து அரசு பணியாளர்களே இல்லை, நாங்கள் நினச்சா எப்போ உங்களை வேலையை விட்டு தூக்குவோம், உங்களை விட்டு வேற ஆள் 5,000 சம்பளத்துக்கு வேலை செய்ய ஆள் இருக்குது, இதெல்லாம் எவ்வளோ பொறுப்பற்ற ஒரு ஆணவமான பதில், இது ரொம்ப கொடுமையாக இருக்குது. இது கோரிக்கையை உடனடியாக ஏற்று செவிலியருடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கலைன்னா போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து இது பெரிய அளவுக்கு முன்னெடுத்துட்டு போக வேண்டிய தேவை உருவாகும். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.